வெல்கம் லர்னர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரீட் ஒன்லி ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இது எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் சொன்னேன். இப்போ ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ராம் பற்றி பார்க்க போகிறோம். ராம் நான் ஏற்கனவே சொன்ன மனுஷனை ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு வாலட்டைல் மெமரி, டெம்பரவரி மெமரி. செட் ஆஃப் மெமரி சிப் இஸ் அண்ட் இன்டர்ச்சேஞ்ச் சர்க்கியூட் ஐசி மேட் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் ஆர் கெப்பாசிட்டர்ஸ் வித் ஹையஸ்ட் ஸ்பீட். இதுதான் என்னது ரேம். இது வந்து ஒரு வாலண்டைல் மெமரி, யூஸ் இன்ஸ்டன்ட்லி கமாண்ட். நம்ம ஒர்க் ஸ்பேஸ் கொடுக்குது, நம்ம இன்ஸ்டன்ட் கமாண்ட் ஏற்படுத்துறது கம்ப்யூட்டரில் இதுதான். அடுத்தது ஹோல்டு டேட்டாஸ் ப்ரோக்ராம் ஃப்ரம் இன்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸில் இருக்க ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாத்தையும் டேட்டா எல்லா ப்ரோக்ராமோட டேட்டாவையும் ஹோல்ட் பண்ணுறது எதுனாக்க ராம் தான், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி தான். நம்ம அடுத்து பார்க்க போகிறது அதில் உள்ள ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரேண்டம் ஆக்சஸ் மெமரிங்கிறது நம்ம கம்ப்யூட்டருக்கு கமாண்ட்ஸ் எல்லாமே, நம்ம கம்ப்யூட்டரில் வந்து இப்போ ஏதாவது ஒரு கமாண்ட் கொடுத்தோம்னா அது டைரெக்டாக ஃபஸ்ட்டு எங்கே போகும் அப்படின்னாக்கா ரேண்டம் ஆக்சஸ் ரேமுக்கு தான் போகும். ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க, மெயின் மெமரின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதில் வந்து குவிக் ஆக்சஸ் இருக்கும், அதே மாதிரி டைரெக்டாகவும் இருக்கும். இப்போ டைப்ஸ் ஆஃப் ராம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் இஸ் SRAM ஸ்டாட்டிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, DRAM டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இந்த ஸ்டாட்டிக் ஆக்சஸ் மெமரிங்கிறது ஒரு ஃபிக்ஸடு ஒன்று, பட் டைனமிக்ங்கிறது நான் ஃபிக்ஸடு ஒன்று. இதில் வந்து ஸ்டாட்டிக்கில் வந்தீங்கன்னா செமிகண்டக்டர் மெமரின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதில்லை நம்ம அடிக்கடி. அது மட்டும் இல்லாமல் இது ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், இதில் பவர் கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதோட எக்ஸ்பென்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், ஏன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால. அடுத்தது இதில் உள்ளது என்னென்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும், ஏன்னா இதில் 6 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹை கெப்பாசிட்டி அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் இதை யூஸ் பண்ண முடியாது, ரொம்ப அதிகமாக இதை பயன்படுத்துறதும் இல்லை. பட் டிரேம் தான் இப்போ அதிகமாக பயன்பாட்டில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து எல்லா ஈச் அண்ட் எவ்ரி பிட் மெமரியை வந்து கெப்பாசிட்டி மூலமாக வச்சு ஸ்டோர் பண்ணிடும். அதே மாதிரி இதில் ரெஃப்ரெஷ் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை வந்து ரியல் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. இதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறோம், யூஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி. ஏன்னா இதுக்கு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் தான், ஒரு டிரான்சிஸ்டர் அண்ட் ஒன் கெப்பாசிட்டர் ஒரு பிட்டுக்கு. ஸோ அதனால் இது ரொம்ப வெரி ஹை டென்சிட்டியாக இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து இப்போ அதிகப்படியான பயன்பாட்டில் இருக்குது. நிறைய பேர் கொஷின்ஸ்க்கு பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் இயர் கொஷினில் கூட கேட்டிருப்பாங்க நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ரேம் எந்த டைப் அப்படின்னு. அது என்னென்னா டைனமிக் ஆக்சஸ் ரேண்டம் மெமரி மட்டும்தான்.